பொன்னியின் செல்வன் பகுதி 8. வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் தஞ்சாவூர்ல இருந்து பழையாறைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்க ஏற்கனவே வந்தியத்தேவனை வந்து ஒற்றன்னு சொல்லி தஞ்சாவூர்ல அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்தியத்தேவன் பழையாறைக்கு போய்கிட்டு இருக்கான். இப்போ பழையாறையில ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, பழையாறையில இருக்கக்கூடிய செம்பியன் மாதேவியை பாக்குறதுக்காக ஈசான சிவபட்டர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வராரு. இவர் யாரு அப்படின்னா, நம்ம ஆழ்வார்க்கடியானுடைய அண்ணன். அதே நேரத்தில் ஆழ்வார்க்கடியானும் செம்பியன் மாதேவியை பார்க்கறதுக்காக பழையாறைக்கு வரான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அண்ணன் வந்து சைவரான், தம்பி வந்து வைணவரான். ஆழ்வார்க்கடியான் எதுக்காக செம்பியன் மாதேவியை பார்க்க வந்தான் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சோழ நாட்டில் நாட்டுக்கு எதிராக அரசுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை பற்றிலாம் சொல்கிறதுக்காக ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவியை பார்க்கறதுக்காக பழையாறைக்கு வந்திருக்கான். இப்போ ஈசான சிவபட்டர் வந்து செம்பியன் மாதேவி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டிருக்காரு அப்படின்னா, சோழ நாட்டில் சிவனுக்காக ஒரு கோவில் எழுப்பணும், அதுக்கான வரைபடம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் எழுப்புறத பற்றி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஆழ்வார்க்கடியான் அந்த இடத்துல இருக்கான். என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆழ்வார்க்கடியான் இப்போ அவனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ எதுக்கு சோழ நாட்டில் சிவனுக்கு கோவில் கட்டணும், ஏன் பெருமாளுக்கு கோவில் கட்டக்கூடாதா அப்படின்னு அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். உடனே ஈசான சிவபட்டர், அவருடைய அண்ணன் தான் இருந்தாலுமே, அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சிவனுடைய அடிமுடியை தேடி பெருமாள் போனார், இன்னும் அதையே அவரால் கண்டுபிடிக்க முடியல, அவருக்கெல்லாம் எதுக்கு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஆழ்வார்க்கடியான், அதான் அவ்வளோ பெரிய ஆள்ல சிவன், அவருக்கு எதுக்கு கோயில் கட்டுறீங்க, அவர் பெரிய ஆள்லாம் எல்லாருமே பார்த்துட்டு போட்டுமே, அதுக்கு பதிலாக பெருமாளுக்கே கோவில் கட்டலாமே அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேர்த்துடைய சண்டையுமே செம்பியன் மாதேவி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கோபமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது செம்பியன் மாதேவி ஈசான சிவபட்டரை, நீங்கள் போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போது ஆழ்வார்க்கடியான் மட்டும்தான் இருக்கான். இப்போது செம்பியன் மாதேவி ஆழ்வார்க்கடியான்கிட்ட, ஆழ்வார்க்கடியான் நம்பி, நீ வந்த விஷயத்த சொல்லு, என்ன விஷயங்கள்லாம் நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி, இப்போது ஆழ்வார்க்கடியான், ஆதித்த கரிகாலனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கடம்பூரில் நடந்த சதி ஆலோசனை கூட்டம், அப்புறம் சோழ நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், மதுராந்தகனா மன்னனாக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் ஈடுபட்டிருப்பீங்களோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட செம்பியன் மாதேவி, ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன், குந்தவை, இவங்க மூணு பேர்த்தையும் நான் தான் வளர்த்தேன், இவன் என்னை பற்றி இப்படி நினைக்கிறான் அப்படிங்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி தொடர்ந்து சொல்கிறான், இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர் கோபமாக இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய படைகளுக்கு தஞ்சாவூர்லேருந்து நெல்மணிகளும் பொருட்களும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பழுவேட்டரையர்கள் இந்த பொருட்கள்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் மாதிரி ஏற்றிருக்காங்க. இப்போது காஞ்சிபுரத்துலேருந்து தான் இலங்கைக்கு எல்லா பொருட்களுமே போய்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆதித்த கரிகாலன் நினைக்கிறாருன்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லி முடிக்கிறான். இப்போ செம்பியன் மாதேவி, சரி இது தவிர ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான்கிட்ட கேட்குறாங்க. இப்போ தான் ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான், ஆமாம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே சோழ நாட்டுக்கு நான்கு பகுதிகளில் இருந்தும் ஆபத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உள்நாட்டுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்பொழுது கடம்பூரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறான். இப்போது பெரிய பழுவேட்டரையருக்கு வேற ஒருத்தரை மன்னராக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். ஆதித்த கரிகாலன் இல்லை அருள்மொழிவர்மன், இவங்க ரெண்டு பேர் தான் மன்னராகணும், வேற யார் மன்னராக போகிறது அப்படின்னு செம்பியன் மாதேவி கேட்கும் பொழுது, வேற யார், உங்களுடைய பையன் மதுராந்தக சோழன் தான் அப்படிங்கும் பொழுது செம்பியன் மாதேவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவனை நான் மிகப்பெரிய சிவபக்தனாக தானே வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இவனுக்கு எப்படி இந்த மாதிரி மன்னராசை வந்துச்சு, இவனுக்கு யார் இந்த ஆசையை ஏற்படுத்தினது அப்படின்னு ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க. இப்போது ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மைதான், அந்த பல்லக்கிலிருந்து வெளியில் வந்தது மதுராந்தக சோழன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆழ்வார்க்கடியான் மூன்றாவதாக ஒரு செய்தி சொல்கிறான். இது மாதிரி ஆதித்த கரிகாலன்கிட்டருந்து ஒரு தூதுவன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் ஓலைகள் கொண்டு வந்திருக்கான், அதை வந்து சுந்தர சோழர்கிட்டையே கொடுத்துட்டான், அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓலையை குந்தவை பிராட்டிகிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கான், இவன்கிட்டருந்து ஏதாவது விஷயங்களை நம்ம கறந்துட முடியுமான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இந்த பையன் பயங்கர புத்திசாலியாகவும் மிகப்பெரிய வீரனாகவும் இருக்கான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். இப்போ கூட தஞ்சாவூர் அரண்மனையில் சின்ன பழுவேட்டரையரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வருது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் ஆழ்வார்க்கடியான். இப்போது செம்பியன் மாதேவி, இந்த பையனை பற்றி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவன் பயங்கரமான புத்திசாலியாக இருப்பான் போலையே, சரி எது எப்படியோ இந்த பிரச்சனைகளை பற்றிலாம் முதல்ல குந்தவைட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆழ்வார்க்கடியான், நீங்கள் குந்தவைட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு செம்பியன் மாதேவி கேட்கும் பொழுது, இல்லை மதுராந்தகன் உங்களுடைய சொந்த பையன்,
ஆனால் அவங்கெல்லாம் அது மாதிரி கிடையாது, அதனால் நீங்கள் இதை பற்றி குந்தவைகிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, குந்தவையும் அருள்மொழிவர்மனும் எப்போவும் என்ன அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க. இப்போது ஆழ்வார்க்கடியான், சரி குந்தவை வந்து உங்ககிட்ட ஜோதிடர் வீட்டில் யாராவது ஒரு இளைஞனை பார்த்தேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, அப்படிலாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இளைஞனை ஆற்றங்கரையில் எங்கேயாவது பார்த்தேன் அது மாதிரி ஏதாவது? இல்லை, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு செம்பியன் மாதேவி கேட்கும் பொழுது, இல்லை குந்தவை பிராட்டி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எல்லா விஷயங்களையுமே உங்கள்கிட்ட சொல்லிடுறதில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் அந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்புறான். செம்பியன் மாதேவி கிட்ட இருந்து விடைபெற்று வந்த ஆழ்வார்க்கடியான் அப்படியே அடுத்த பக்கம் போறான். எங்க அப்படின்னா குந்தவையை பார்க்கறதுக்காக. அன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய விழாக்கோலம் பூண்டு நிறைய கிருஷ்ணலீலா நாடகங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே ஆழ்வார்க்கடியான் அப்படியே குந்தவையை சந்திக்க போறான். ஆழ்வார்க்கடியானை பார்த்த குந்தவை, என்ன ஆழ்வார்க்கடியான் நம்பி உங்களை பார்க்கவே முடியறதில்ல, எங்க எவ்வளவு நாளா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்லை ஒரு முக்கியமான வேலையாக நிறைய தேசங்களுக்கு போய்கிட்டு இருந்தேன், அதனால தான் வர முடியல அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். சரி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு தொடங்குறான். என்ன விஷயம் அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. இது மாதிரி தஞ்சாவூர்லேருந்து ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சுந்தரச்சோழர்கிட்ட ஏதோ ஒரு ஓலை கொடுத்துருக்கானா, அது மட்டும் இல்லாமல் அவனை ஒற்றன்லாம் சொல்லி சொல்லிக்கிறாங்க, பெரிய பழுவேட்டரையர் கூட அவன் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காரு, ஊரே அவனை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ குந்தவை, நான் நினச்சது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்குறான். அவன் இருந்த வேகம், அவன் ஆள் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதே மாதிரி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வேற ஏதாவது விஷயங்கள் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி, இப்படிலாம் பழுவேட்டரையர்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவன் ஒற்றன்லாம் சொல்லி அவன் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு அவனை கொல்ல பார்க்குறாங்க, ஆனால் வந்தியத்தேவனை பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது, அவங்க யாரும் வந்தியத்தேவன் இது மாதிரி ஒரு ஒற்றன், இது மாதிரி தப்பிச்சு போயிட்டான், இது மாதிரி எந்த ஒரு கெட்ட அபிப்பிராயமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆழ்வார்க்கடியான் அவனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய அண்ணனை பார்க்குறான். ஆழ்வார்க்கடியான் நம்பி இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே ஈசான சிவபட்டர், அதான் அவருடைய அண்ணன், உட்கார்ந்துருக்காரு. ஆழ்வார்க்கடியானை பார்த்து பயங்கர கோபம், ஏண்டா அவ்வளோ பெரிய அரசு அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி அரண்மனையில் வந்து இவன் சிவபெருமானை பற்றி ரொம்ப தாழ்வுபடுத்தி பேசிட்டான், இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சிவபட்டர் சொல்கிறாரு. அதுக்கு சிவபட்டரோட மனைவி, அட தெரியாமல் சொல்லியிருப்பார் தம்பி, அதுக்காகவா நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியானுக்கு நேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சிவபட்டர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புனதை பார்த்தோன்னே ஆழ்வார்க்கடியான் அவங்க அண்ணிக்கிட்ட, அப்பா அவர் கிளம்பிட்டார், முதல்ல எனக்கு சாப்பாடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடறான். கொஞ்சம் நேரம் கழித்து சிவபட்டர் வீட்டுக்கு வராரு. ஆழ்வார்க்கடியானை எழுப்பி, நான் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஈசான சிவபட்டர் ஆழ்வார்க்கடியான்ட்ட, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நான் இப்போ ஒரு பக்கம் போகிறேன், நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரெண்டு பேரும் பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு சிவபட்டர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் இருக்கான். இப்போது சிவபட்டர் மேலேயே ஆழ்வார்க்கடியானுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பயங்கரமான ஒற்றனுங்க அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி, சரின்னு சொல்லி தன்னுடைய அண்ணனையே தொடர்ந்து போகிறான். அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படிங்கக்கூடிய விஷயம். இந்த கிருஷ்ணர் பிறந்த நாள் அன்னைக்கு ஆழ்வார்க்கடியான் குந்தவையை பார்க்க போன அந்த சமயத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு கிருஷ்ணர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் கிருஷ்ணருடைய வேஷம் போட்டிருக்கான். அவருக்கு எதிர்த்தாப்புல கம்சன் மாதிரி இன்னொரு பெரிய வாலிபன் ஒருத்தன் இருக்கான், அவன் கம்சனுடைய வேஷம் போட்டிருக்கான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் அந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு இந்த கம்சன் வேஷம் போட்டிருந்த வாலிபன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இந்த நாராயணனுடைய பேரை யாரெல்லாம் ஒழிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் அடிப்பேன், குறிப்பாக அந்த குட்டையா முன்குடுமி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பிகள் எல்லாத்தையுமே அடிப்பேன்னு ஆழ்வார்க்கடியான் அந்த வழியாக போகும் பொழுது ஒரு கேலி செய்கிற மாதிரி ஒரு இளைஞன் சொல்லியிருந்தான். இந்த இளைஞன் யார், கம்சனுடைய வேஷம் போட்டிருக்கான் அப்படிங்கக்கூடிய விஷயமெல்லாம் நம்பி வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி அவ்வளோவா எடுத்துக்கல, ஒரே ஒரு முறை மட்டும் முறைச்சி அந்த அவனை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. சரி இப்போ நம்ம சிவபட்டர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போன்னு ஆழ்வார்க்கடியான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். சிவபட்டரை தொடர்ந்துட்டு போன ஆழ்வார்க்கடியான் பார்க்குறாரு, தன்னுடைய அண்ணன் இன்னொரு பையன் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. யார் இது, இது யாரும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஆழ்வார்க்கடியான் பார்க்குறான். வேற யார், அந்த கம்சன் வேஷம் போட்டிருந்தா அந்த இளைஞன் தான். அந்த இளைஞன் யாருன்னு தெரியுங்களா, நம்ம வந்தியத்தேவன் தான்.
இதை பார்த்த ஆழ்வார்க்கடியானுக்கு யாரா அவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கான், எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப வேகமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் செயல்படுறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியந்து போறாரு. இப்ப ஆழ்வார்க்கடியான் நம்பி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயருடைய மாளிகைக்கு போக பாக்குறான். அனிருத்த பிரம்மராயர் சோழ நாட்டில் ஒரு சில விஷயங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் தீட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிய நாட்டுக்கெல்லாம் போயிருந்தார். அவருடைய மாளிகை இப்போ பழையாறையில் சும்மா தான் இருக்குது, அங்கே போகிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. நம்ம சிவபட்டர் வந்தியத்தேவனை கூட்டிக்கிட்டு முதல் முதலாக குந்தவையை பார்க்க போகிறாரு. இப்போது வந்தியத்தேவன் குந்தவை இவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தியத்தேவனும் குந்தவையும் எதுவுமே பேசிக்கலை, ஆனால் அவங்களுடைய மனசு ஏதோ ஒன்று பரிமாறிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிவபட்டர், ஐயோ இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதே, என்ன அது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள அவருக்கு ஒன்று தோணுது. இப்போது வந்தியத்தேவன் தன்னுடைய வந்த வேலை என்ன, நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறான். அந்த ஓலையை கொண்டு போய் குந்தவைகிட்ட கொடுக்குறான். அந்த ஓலையை கொடுத்ததுக்கப்புறமா வந்தியத்தேவனுடைய மனசு அவ்வளோ நிறைவாக இருக்குது. அப்பாடா, ஆதித்த கரிகாலன் கொடுத்த ரெண்டு வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம். சுந்தரச்சோழருக்கு ஒரு ஓலையை கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டோம். அவங்களுடைய தங்கச்சி குந்தவைக்கு ஒரு ஓலையை கொடுக்க சொன்னாங்க, அதையும் கொடுத்துட்டோம். நம்மளுடைய வேலையே முடிஞ்சிரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி வந்தியத்தேவனுக்கு. இப்போ குந்தவை ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை பிரித்து பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி அந்தரங்கமான பணி செய்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் கேட்டிருந்தீல, அந்த ஆள் இந்த பையன் ரொம்ப புத்திசாலி, இவனை நீ முழுசாக நம்பலாம், உன்னுடைய முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆதித்த கரிகாலன் தன்னுடைய கைப்படவே எழுதின ஓலை தான் அது. இதை பார்த்து படிச்சுட்டு குந்தவை வந்தியத்தேவன்கிட்ட, எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் செய்யணும், அதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்குறா. இப்போ வந்தியத்தேவன், என்னாலலாம் முடியாதுங்க, நான் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கேன், என்னை இப்போ விடுங்க, எனக்கு ஆதித்த கரிகாலன் கொடுத்தது ரெண்டு வேலை தான், அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என்னை ஆள விடுங்க சாமி அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஓ, கொடுத்த வாக்கை காப்பாற்றாதது தான் வானர் குலத்தோட பண்பா அப்படின்னு குந்தவை தேவி கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ரெண்டு ஓலையை கொண்டு வரதுக்குள்ளேயே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், இந்த ரெண்டு ஓலையை நான் சமர்ப்பிக்கிறதுக்குள்ளேயே என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமா நடந்துருச்சு, என் நண்பன் கந்தமாறன் நான் தான் அவனை குத்திட்டேன்னு நினைக்கிறான், என்னை ஒற்றன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1000 பொற்காசு தருவேன்னு சொல்லி பழுவேட்டரையர்கள் அறிவிச்சிட்டாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, இப்படி இருக்கும் பொழுது என்னால் முடியாதுங்க, வேற யாராவது ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இப்போ குந்தவை பிராட்டி, சரி எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் உனக்கு வந்துச்சு, நீ ஓலை தானே கொடுக்க வந்த, ஏன் இவ்வளோ பிரச்சனைகளில் நீ மாட்டின அப்படின்னு கேட்கும் பொழுது வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ குந்தவைகிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறான். எல்லா விஷயங்களையும் சொல்கிறான் அப்படின்னா நம்ம வந்தியத்தேவனை பற்றி நம்மளுக்கு தெரியுமே, செம்ம பொய் பேசுவான், ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கட்டிலாம் சொல்கிறான். இப்போ எப்படின்னா, ஒரு சண்டையில் அடி வாங்கினேன் அப்படிங்கிறத மாற்றி நான் தான் ஒரு 10 பேர்த்த அடித்து பறக்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறான். இப்போது இதையெல்லாம் கேட்ட குந்தவை, அப்போது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறது சரிதான், நீ தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை எடுத்து, பொன்னியின் செல்வரே விரைந்து தஞ்சைக்கு வருக, மற்ற செய்திகள் அனைத்தையுமே இந்த ஓலையை கொண்டு வருபவர் சொல்வார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைப்பட எழுதி முடிக்கிறாங்க குந்தவை. இப்போ வந்தியத்தேவன் தான் இலங்கைக்கு போய் அருள்மொழிவர்மனை கையோட தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு வரணும். அடுத்த பணி வந்தியத்தேவனுக்கு தொடங்கிருச்சு. வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆதித்த கரிகாலனுடைய கட்டளை, அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டினுடைய இளைய பிராட்டி குந்தவை தேவியுடைய கட்டளை, என்ன பண்ணுறதுன்னு வந்தியத்தேவனுக்கு புரியலை. சரி இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். இப்போது குந்தவை அந்த இடத்துலருந்து கிளம்பி போகிறாங்க. தொடக்கத்தில் எப்படி கண்ணாலையும் மனசாலையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களோ அதே போல் ஒரு உணர்வு தான் இப்போவும் இருக்குது. இப்போ அங்கேருந்து கிளம்புன குந்தவை இலங்கையில் போர் செய்யக்கூடிய வீரர்களுடைய குடும்பத்துக்காக கட்டின ஒரு ஆதூர சாலை அப்படிங்கக்கூடிய இடம். இது எப்படின்னா, இது ஒரு முகாம் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுடைய மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே நலம் விசாரிக்கிறாங்க. கூடவே வானதியும் போயிருக்காங்க. இப்போ குந்தவை ஆதூர சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியரை போய் பார்க்குறாங்க. வைத்தியரை பார்த்து தன்னுடைய அப்பா அதாவது சுந்தரச்சோழனுடைய உடல்நலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வைத்தியர் சொல்கிறாரு, அப்பாவுடைய உடல்நலம் இப்போ ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அவருடைய உடல்நலம் முழுசாக குணமாகணும் அப்படின்னா ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்குது, இந்த மூலிகைகள்லாம் இங்கே கிடைக்காது, இலங்கையில் தான் கிடைக்கும். நேற்று ஈசான சிவபட்டர் வந்து ஒரு இளைஞனை கூட்டிகிட்டு வந்தார், அந்த இளைஞனையும் என்னுடைய பையனையும் இலங்கைக்கு அனுப்புகிறேன், அவங்க ரெண்டு பேருமே இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வருவாங்க அப்படின்னு வைத்தியர் சொல்கிறாரு. இப்போ குந்தவை அந்த இரண்டு இளைஞர்களையுமே நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைகிறாங்க. இப்போ குந்தவை பிராட்டி வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. வந்தியத்தேவன் குளிச்சு முடிச்சுட்டு புத்தாடை உடுத்தி அங்கே இருக்கிறான். அவனை பார்த்து குந்தவைக்கு கொஞ்சம் சிரிக்கிறாங்க.
சிரிச்சுட்டு வந்தியத்தேவன் குந்தவையை வணங்கிட்டு, இது மாதிரி நாங்கள் தான் இலங்கைக்கு போகிற மூலிகை எடுக்க அங்க அருள்மொழிவர்மரை பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்கள்கிட்ட உங்களுக்கு அருள்மொழிவர்மன்ட்ட ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஏதோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்காத மாதிரியும் இது வரைக்கும் பேசாத மாதிரியும். இப்போ குந்தவை, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் என் தம்பிகிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இங்கே வானதின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவரை பார்க்காம ரொம்ப ஏங்கி போய் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கு வானதி, இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் அவரை பொறுமையாக போற முடிச்சுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்கிறா. இப்போ வந்தியத்தேவனும் கூட இருந்த இன்னொரு இளைஞனுமே குந்தவைகிட்ட விடைபெற்றுட்டு நாங்கள் கிளம்புறோம் இலங்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாங்க. இப்போ குந்தவை வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே நிறைய பெண்கள் குந்தவையை சூழ்ந்து இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா போர் வீரர்களுடைய மனைவிகள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்கள் எல்லாரும். இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, பழுவேட்டரையர்கள் கொண்டு வந்த சட்டம் தான், தஞ்சாவூர்லேருந்து இலங்கைக்கு எந்த உணவுப் பொருட்களும் போகாது அப்படிங்கக்கூடியது. இப்போ உணவு இல்லாமல் தன்னுடைய கணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய வருத்தம் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இருக்குது. இதுக்கு விளக்கமாக இப்போ குந்தவை, தஞ்சாவூர்லேருந்து உணவுப் பொருட்கள் போகலை, இப்போ என்னுடைய அண்ணன் காஞ்சிபுரத்துலேருந்து உணவுப் பொருட்கள் அனுப்புகிறாரு, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க குந்தவை. இப்போது குதிரைகள் கிளம்பக்கூடிய சத்தம் கேட்குது. குந்தவை திரும்பி பார்க்குறாங்க, வந்தியத்தேவன் இலங்கைக்கு கிளம்ப ஆயத்தமாயிட்டான். குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இப்போது அதனுடைய வெளிப்பாடாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. குந்தவை வந்தியத்தேவனை திரும்ப திரும்ப பார்க்குறா. இன்ன வரைக்கும் எவ்வளவோ ஆண்களை கடந்து வந்திருக்காங்க குந்தவை, எவ்வளவோ இளவரசர்கள் குந்தவையை பெண் கேட்டெல்லாம் வந்திருக்காங்க, மிகப்பெரிய நாடுகள்லேருந்து மிகப்பெரிய இளவரசர்கள். ஆனால் குந்தவைக்கு யாரை பார்த்துமே இப்படி ஒரு உணர்வு வந்தது கிடையாது. வந்தியத்தேவனும் திரும்பி திரும்பி குந்தவையை பார்க்குறான். இந்த காதல் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இரண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே உணர்ந்த தருணம் தான் இது. குந்தவைக்கு மனசுக்குள்ளோட ஒரே ஒரு விஷயம்தான், வந்தியத்தேவன் இந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணும், சீக்கிரமே வந்தியத்தேவன் திரும்பி வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம். வந்தியத்தேவன் குந்தவையை ஒரு 3 முறை 4 முறைகளுக்கு மேலே திரும்பி திரும்பி பார்க்குறான். இப்போது வந்தியத்தேவனும் வைத்தியர் மகன் பினாகபாணியும் இலங்கைக்கு கிளம்பி போகிறாங்க. என்ன ஆச்சு, வந்தியத்தேவன் இலங்கைக்கு போய் சேர்ந்தானா, போகிற வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா, ஒருவேளை பெரிய பழுவேட்டரையுடைய ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிச்சிட்டாங்களா, பாதியிலே போன ஆழ்வார்க்கடியான் என்ன ஆனா, இதே சமயத்தில் பாண்டிய தேசத்து ஆபத்துதவிகளான சோம்பன் சாம்பவன், இடும்பன்காரி, ரவிதாசன் இவங்களும் இலங்கைக்கு போய்கிட்டு இருக்காங்க, அங்கே இலங்கையில் அருள்மொழிவர்மன் இருக்காரு, என்ன நடக்க போகுது, தொடர்ந்து பயணிங்க.